சுந்தரி சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுந்தரி யார் சொல்றதையும் கேட்காம கலெக்டர் பதவிய ராஜினாமா செய்யறதுக்காக லெட்டர் எழுதி சைன் போட்டு கொடுக்க போயிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரி கார் முன்னாடி இன்னொரு கார் வந்து நிக்குது. சுந்தரியும் இறங்கி போய் யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா மல்லிகா. சுந்தரியும் அம்மா நீங்களான்னு கேக்குறாங்க. மல்லிகாவும் ஆமா சுந்தரி கார்ல ஏறுன்னு சொல்றாங்க. சுந்தரியும் நான் ஒரு அர்ஜென்டான வேலைக்கு போயிட்டு இருக்கேம்மா, நீங்க வீட்டுல போய் இருங்க, நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. மல்லிகாவும் நீ அப்படி என்ன அர்ஜென்டான வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியும், நானும் கூட வரேன் ஏறுன்னு சொல்றாங்க. சுந்தரி சேகரை கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு அவங்க மல்லிகா கார்ல ஏறுறாங்க. மல்லிகா சுந்தரி கிட்ட இப்போ உனக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு ராஜினாமா பண்ண போறேன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் நடந்தது நடந்துட்டுமா, அதை விடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மல்லிகாவும் நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் இந்த மல்லிகா அம்மாவை ஏன் நீ தேடி வரலன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் ஐயோ அப்படிலாம் இல்லமான்னு சொல்றாங்க. மல்லிகா காரை சுந்தரி வீட்டை பார்க்க ஓட்டுறாங்க. சுந்தரியும் மா நான் வேற இடத்துக்கு போகணும், நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மல்லிகா ஃபர்ஸ்ட் உன் கையில இருக்கிற லெட்டரை கிழிச்சு போடுன்னு சொல்றாங்க. சுந்தரியும் யோசிக்கிறாங்க. மல்லிகா உடனே குடு அதன்னு சொல்லிட்டு சுந்தரி கையில இருந்து லெட்டரை வாங்கி கிழிச்சு போட்டுருந்தாங்க. சுந்தரியும் ஏமா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மல்லிகா பேக் சீட்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு பாரு, அதை எடுத்து ஓபன் பண்ணுன்னு சொல்றாங்க. சுந்தரியும் எடுத்து ஓபன் பண்றாங்க. பார்த்தா சூட்கேஸ் ஃபுல்லா பணம் இருக்கு. சுந்தரி எதுக்குமா இவ்வளோ பணம்னு கேக்குறாங்க. மல்லிகாவும் இன்னும் நீ என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைக்கிற பாத்தியா, எனக்கு நீ காசு இல்லாம கலெக்டர் பதவிய ராஜினாமா பண்ண போற விஷயம் தெரியும், தெரிஞ்சுதான் இவ்வளோ காசையும் எடுத்துட்டு உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. சுந்தரியும் வேண்டாமான்னு சொல்றாங்க. மல்லிகா ஏன் அந்த ராஜப்பா காசு கொடுத்தாலாம் வாங்குவேன், நான் கொடுத்தா வாங்க மாட்டியான்னு கேக்குறாங்க. சுந்தரியும் அப்படிலாம் இல்லமான்னு சொல்றாங்க. மல்லிகா அப்புறம் என்ன, இந்த பணத்தை வச்சு நீ நினைச்ச மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. சுந்தரியும் இவ்வளோ காசுக்கு என்னமா பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மல்லிகா வீடு அப்புறம் ப்ராப்பர்ட்டிய சேல் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சுந்தரியும் ஏமா எனக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. மல்லிகாவும் நீ இருந்த இதே சிச்சுவேஷன்ல அணு இருந்திருந்தா இதை தான் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஷேர்ஸ் ஆல்ரெடி நிறைய பை பண்ணி போட்டிருக்கேன், அது ரைஸ் ஆகின அப்புறம் வீடு ப்ராப்பர்ட்டிலாம் திரும்ப மீட்டுருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க. சுந்தரி மா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்கிறாங்க. மல்லிகாவும் சொல்லு சுந்தரின்னு சொல்கிறாங்க. சுந்தரி மா நீங்கள் நம்ம வீட்லேயே தங்கியிருந்தீங்களா, தமிழ் கூட நீங்கள் இருக்கும்போது அனு மேடம் இருக்கிற மாதிரி இருக்கும், நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிகாவும் சரி சுந்தரி நான் உன் கூடையும் தமிழ் கூடையும் வீட்லேயே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் முருகன் லக்ஷ்மி அப்பத்தானி எல்லாரும் சுந்தரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிகா சுந்தரி கூட வரத பார்த்துட்டு எல்லாரும் மல்லிகாவை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்பத்தான் மல்லிகாட்ட போய் நீங்களாவது இவட்ட சொல்லுங்கம்மா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பதவியை வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து நிற்கிறான்னு சொல்கிறாங்க. மல்லிகாவும் இல்லையே அப்படி ஒன்றும் சுந்தரி பண்ணலையேன்னு சொல்கிறாங்க. முருகன் லக்ஷ்மியும் இல்லை மல்லிகாமா, சுந்தரி கலெக்டர் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு போனா, ஆனால் வரும்போது உங்கள் கூட வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. சுந்தரி மாமா அப்பத்தான் நான் கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்பத்தா அப்படியா ஆத்தா இப்போ தான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்,
நீ அப்போ இனி அந்த சைரன் வச்ச வண்டில தானே போவேன்னு சொல்றாங்க. சுந்தரியும் ஆமா அப்பதான்னு சொல்றாங்க. முருகன் ஆத்தா லெட்டர்லாம் எழுதிட்டு போனே அப்புறம் எப்படி முடிவை மாத்திக்கிட்டேன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் எல்லாம் மல்லிகா மேடம்னால தான், அவங்க தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் மல்லிகா மேடம் இனி நம்ம கூட இங்கேயே இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ் வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுந்தரி ஆபீஸ்க்கு போறாங்க. சுந்தரிய எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்றாங்க. சுந்தரி என்ன இது புதுசான்னு கேக்குறாங்க. லதா நாங்க பண்ணல, அவரு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்றாங்க. சுந்தரியும் யாருன்னு கேக்குறாங்க. பாத்தா வெற்றி நிக்கிறாரு. வெல்கம் பேக் கலெக்டர் மேடம்னு சொல்றாரு. சுந்தரியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் வெற்றியை கூப்பிட்டு ஆபீஸ் ரூமுக்கு போய் உட்காந்து பேசுறாங்க. வெற்றி எப்படி சுந்தரி ராஜப்பாவை ஜெயில போட்டீங்கன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் அது பெரிய கதை வெற்றி, எல்லாம் மல்லிகா மேடம் கொடுத்த ஐடியா தான் சொல்றாங்க. அப்புறம் உமையா அம்மாட்ட சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. வெற்றியும் இல்ல சுந்தரி இனிதான் சொல்லணும்னு சொல்றாங்க. சுந்தரி சீக்கிரம் போய் சொல்லுங்க வெற்றின்னு சொல்றாங்க. வெற்றியும் ஏன் சுந்தரி அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. சுந்தரியும் உமையா அம்மாக்கு என் மேல உள்ள கோபம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. வெற்றியும் இன்னுமா அம்மா உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் ஆமா வெற்றின்னு சொல்றாங்க. வெற்றியும் சரி சுந்தரி நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட பேசி எல்லாம் புரிய வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. கிருஷ்ணா முருகன் மாலினிய செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. வீட்டுல அப்பத்தா லக்ஷ்மி தமிழ் மட்டும் இருக்காங்க. தமிழ் மாடியில உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கார்த்திக் சுந்தரி வீட்டுக்கு வராரு. கார்த்திகை பார்த்து லக்ஷ்மி ஷாக் ஆகுறாங்க. எப்படிடா உள்ள வந்தேன்னு கார்த்திக்கும் எல்லாரும் போற வர வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் போனதும் உள்ள வந்துட்டேன்னு சொல்றாரு. தமிழ் எங்கன்னு கேக்குறாரு. லக்ஷ்மியும் தமிழ் மாடியில ரூம்ல உட்காந்து இருக்கான்னு சொல்றாங்க. கார்த்திக் சரிக்கா நான் போய் தமிழ பாத்துட்டு வரேன்னு சொல்றாரு. லக்ஷ்மியும் டேய் நில்லுடா எங்க போற, அப்பத்தா வீட்டுலதான் இருக்காங்க, நீ என்னோட ரூம்ல போய் உட்காரு, நான் தமிழ பேசி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் தமிழ் கிட்ட தமிழ் உன்ன பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க வான்னு கூப்பிடுறாங்க. தமிழ் நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா வரேன்னு சொல்றா. லக்ஷ்மியும் உங்க மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ் லக்ஷ்மிய பார்த்து முறைக்கிறாங்க. லக்ஷ்மியும் இதுக்கு மேல இவளை கூப்பிட்டா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருவான்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட போயிட்டு அவ வரமாட்டுக்காடான்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்திக்கும் இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு தமிழ்னு கூப்பிட்டு அவர் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை தமிழ் கிட்ட கொடுக்கறாரு. சுந்தரியும் கரெக்டா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. லக்ஷ்மி சுந்தரிய பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. சுந்தரி என்னாச்சுக்கா ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. லக்ஷ்மியும் என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறாங்க. தமிழ் எனக்கு சாக்லேட் வேண்டாம் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. சுந்தரி ஏன் தமிழ் கத்துறான்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடி போய் பாக்குறாங்க. கார்த்திக் ரூம்குள்ள நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.